ஹலோ காய்ஸ், ஓகே இந்த ரீசெண்ட் டைமாக வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து ஸ்டிமுலேட்டர் காரணவங்களுக்கு அந்த ஜோனர் காரணவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாம் மாதிரி ஒன்று நடந்தது. என்னென்னா, த பஸ் அப்படின்ற ஒரு பஸ் சிமுலேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லி அக்சஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இயர்லி அக்சஸ்ன்றது நான் என்னன்றது சொல்கிறேன். பட் அந்த பஸ் சிமுலேட்டர் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. எதுக்குன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டைனமிக் ஒரு ஒரு மேப் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ப இப்போ நம்ம இந்த இங்கே பார்த்துட்ருக்குற இந்த பஸ் சிமுலேட்டர் வந்து, இது பேரே வந்து த பஸ் அப்படின்னு தான். இப்போ தான் வந்து ஸ்டீமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 600 and 900 rupees இயர்லி அக்சஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலோடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இயர்லி அக்சஸ்ன்றது என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸில் போய் உட்காந்துருக்கோம். ஸோ இந்த இந்த பஸ் சிமுலேட்டர் பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம பஸ்ஸு. இப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுற பஸ்ஸு. ஸோ ஜஸ்ட் நான் ட்ரைவ் பண்ணுறதுனா அப்படி ரொம்பலாம் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமோட மேப் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் அப்படின்ற சிட்டியில் இருக்கிற மேப்பை பேஸ் பண்ணி இந்த கேம். ஸோ இப்போ தான் இந்த கேமோட மேப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேப் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா, என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேப்பில் பெர்லின் சிட்டி அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, இப்போ நம்மளோட சென்னை சிட்டியில் இருக்கிற சென்ட்ரல்லேருந்து பாரிஸ் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா, ரியல் லைஃப்பில் 10 நிமிஷம்னா இந்த கேம்லேயும் 10 நிமிஷம் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதாவது கேமிங் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்கன்னா, மேப் பார்த்திங்கன்னா 1:1 சொல்லுவாங்க. அதாவது 1:1 ஸ்கேல் அப்படின்னா, ரியல் லைஃப்பில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அது அப்படியே வந்து கேமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பெர்லினில் இருக்கிற சிட்டியில் இருக்கும் நம்ம. இந்த சிட்டியில் இப்போது ஒரு ஒரு ஸ்டாப்பும் வந்து 2 kilometers எக்ஸாக்டாக 2 kilometers இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பஸ் ஃபேமஸ் ஆனதுக்கான ஒரே ரீசன், மேப்பு அண்டு அந்த ரியலிஸ்டிக். ஸோ அது சொல்லிட்டேன். இப்போ வந்து இயர்லி அக்சஸ் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இயர்லி அக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கேம் வந்து கான்செப்ட் ரெடி பண்ணிவிடுவாங்க, அதோடய பேஸ் ரெடி பண்ணிவிடுவாங்க, ஆனால் அவங்களால வந்து ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த கேம் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், இதில் இந்த ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ண போகிறோம் இந்த கேமை. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டீமு அது மாதிரி பெரிய பெரிய கேம் விற்கிற இடத்துல போய்ட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கேம் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, உண்மையாகவே இந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு நம்ம காசு தரலாம் அப்படின்னு நினச்சா, நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணணுமோ அவ்வளோ பே பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் அ யூடியூபர், ஒரு யூடியூபராக நான் பண்ண வேண்டிய, அதுவும் வந்து எனக்கு ஸ்டிமுலேட்டர் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் சொல்கிறது என்னென்னா, நான் வந்து இந்த கேம் வாங்கிட்டேன் ஸ்டீமில். ஸோ இந்த கேமை வந்து நான் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்போது வந்து கேம் வந்து சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, இப்போ நீங்கள் வந்து விளையாடுங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு லைன் பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 bus routes வச்சுருக்காங்க. ஃபர்தராக வந்து நிறைய அப்டேட் வரப்போகுது ஃப்யூச்சரில். இது எப்படியோ பார்த்தீங்கன்னா, 2022 அந்த டைம் ஆகிடும், ஒரு ஃபுல் ஃப்ளிட்ஜு கேம் எல்லோரும் விளையாடுற மாதிரி அவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும். ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம் பிளே ஸ்டட்டர்ஸ் வரும், ஸ்டக் ஆகும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்லி அக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான். இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்டேபிளைஸ் பண்ணலை கேமை. ஸோ நான் அப்படி போய் நான் ட்ரைவ் பண்ணும்போதோ அது பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சட்டர்ஸ் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் இருக்குமான்றது கன்ஃபார்ம் கிடையாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த கேமோட ஃப்யூச்சர்ஸை போய் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி அக்சஸ் கேம் அப்படிங்கிறதுனால, இங்கே பார்த்திங்கன்னா இயர்லி அக்சஸ் ரோட் மேப் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா PS1 இருக்குது ஃப்ரீ ப்ளே. இதில் பார்த்திங்கன்னா நாட் அவைலபிள் எட் எடிட்டார் வந்து இருக்குது. பட் வந்து நம்ம இதை பற்றி அப்புறம் பார்ப்போம், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு
ஒரு இது அது அது பார்த்திங்கன்னா நிறைய நாட் அவைலபிள். அது அப்புறம் பார்த்திங்கன்னா யூசர் ரேங்க் ரேங்க் எக்ஸ்பி எதுவுமே வந்து இப்போ நான் கிளிக் பண்ணால் உள்ளே போகாது, எல்லாமே வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஃபியூச்சர் அப்டேட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ப்ளே கேமை டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ரூட் எடிட்டர், இந்த ரூட்டை நம்ம வந்து நம்ம பழைய பஸ் விளையாடும் போது நம்ம ரூட் எடிட் பண்ண மாதிரி இந்த ரூட் எடிட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் தான் இருக்குது, ஒரு லைன் இங்கே வரும், ஒரு லைன் இப்படி போவோம். ரெண்டு லைன்னா அதுதான் வந்து பஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ இந்த எடிட்டார் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்சாக முடியல. ஸோ அதை நம்ம அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீ இதை கிளிக் பண்ணோன்னா இது ஓப்பன் ஆகும், நம்மளுடைய வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அது வெப்பேஜில் ஓப்பன் ஆகும்போது அது உங்களுக்கு நான் அப்புறம் வந்து ஃபுல்லாக அது என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நான் படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா ரோட் மேப் போட்டிருப்பாங்க. ரோட் மேப்பில் வந்து ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ, ஃபேஸ் ஃபோர். ஃபேஸ் ஒன்னில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது மட்டும்தான் இருக்கும். ஸோ கேம் வந்து ஃபேஸ் ஒன்னில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஃபேஸ் டூலேருந்து அப்போது ஃபேஸ் டூ கிடையாது, ஃபேஸ் த்ரீலேருந்து தான் அவங்க ஓரளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்த ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரோட் மேப்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் அதே மாதிரி. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ப்ளேயில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ப்ளேயில் பார்த்தீங்கன்னா மேப் மேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகாது, ஒன்றும் ஃபுல் ஃப்ளெஜ்டு மேப் வரல. வெஹிக்கல் வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு பஸ்ஸு தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேனியா சிட்டி வைடு எல்எம் எல்எஃப் 12 மீட்டர் அப்படின்ற இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 மீட்டர், அதாவது டபுள் டெக்கர். நம்ம நம்ம சென்னையில் கூட ரெண்டு பஸ்ஸு பின்னாடி எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பாங்களா அது மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம 12 மீட்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ட்ரோல்ஸ்லாம், இன்னும் வந்து ரொம்ப பழக்கம் இல்லை, அதனால் வந்து சின்ன வண்டி எடுத்துகிட்டு போவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைன் ஒன், லைன் டூ. ஸோ லைன் ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் வந்து ஜெர்மன் பேர், ஸோ நமக்கு வாயில் வராது. ஸோ இந்த இந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப் போகிறது மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் டூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்லேருந்து இந்த ஸ்டாப் வரைக்கும் போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு. ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப பிஸியான லைன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம ஒரு வீடியோ பண்ணோன்னா. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இங்கேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலுமே நம்ம அங்கேருந்து ரூட் ஆரம்பிக்கலாம். ஸோ அது அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைன் டூவில் வந்து ஜஸ்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நான் இது ஃபுல்லாலாம் முடிக்க போகிறதில்ல, ஏன்னா இந்த கேம் வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணுறது, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும் அதில் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுவோம். எப்போ போல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பஸ் டிரைவராக எப்படி ட்ரைவ் பண்ணுமோ அதே மாதிரி ட்ரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெதர் பார்த்திங்கன்னா சன்னி ஸ்னோவி எல்லாமே இருக்குது. பட் நான் டைனமிக்னு வச்சுட்டோம்னா, பட் எனக்கு வந்து இதில் கன்ஃபார்மான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து டைனமிக் அப்படின்னா பெர்லினில் என்ன எந்த மாதிரி கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட் வந்து இந்த கேமில் வருமானது கன்ஃபார்மாக தெரியல, மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இத்தனை கிளைமேட் இருக்குது, சன்னி ஸ்னோ ஸ்டோம் இருக்குது, ஃபாக் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக் ப்ரிசிப்டேஷன் அப்படி ஏதோ சொல்லியிருக்காங்க அது என்னென்னு தெரியல. ஸோ இத்தனை கிளைமேட் இருக்குது, நான் இப்போதைக்கு டைனமிக்கில் வச்சுருக்கேன். ஸோ டைனமிக் வெதர் இப்போ நம்ம லைன் சூஸ் பண்ணியாச்சு, வெஹிக்கிள் சூஸ் பண்ணியாச்சு, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்தா லோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே காய்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது லோட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்டாப்பு, இதான் நம்ம இப்போதைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிற பஸ்ஸு. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பஸ் ஆட் பண்ணுறாங்க, நிறைய மேப் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஃப்யூச்சர் அப்டேட்டில். ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறது இந்த பேஷன்ஸ் எல்லாமே இப்போது நம்ம வண்டியில் தான் இப்போது ஏற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டர்ஸ் வரும் காய்ஸ், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் கேம் வந்து ஸ்டேபிள் ஆகலை. ஸோ நம்ம கேபினில் வந்து உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே டிக்கெட் இங்கே இருக்குது, இங்கே வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலுமே ஜூம் ஆகும், அது ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம டூரோட லைன் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ இந்த டூரோட லைன் நம்பர் நமக்கு ஞாபகம் இல்லைன்னா இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க கரண்ட் டூர் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ 4 1 2 3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்ம லைன் இதுவாகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து போர்டு அந்த டிஎல்எக்ஸ் அப்படின்ற அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பையா
எந்த ரூட்டில் போகுதுன்றது நான் இங்கே டூர் டைப் பண்ண உடனே தான் அந்த சிஸ்டம் நம்ம அப்டேட் பண்ண உடனே தான் நம்ம இங்கே போர்டில் வரும். போர்டில் வந்த உடனே தான் பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம உள்ள இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேசஞ்சர்ஸும் ஏறல, தூரம் தான் ஏறி ஆரம்பிப்போம். ஸோ இது இதோட டியூட்டோரியல் இது எப்படி அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ ஜஸ்ட் வந்து இந்த கேம் எப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு அப்டேட் வரும்போது அதுக்கு அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பக்காவாக வந்து ஸ்டேபிளைஸ் ஆகிருக்கும். கேம் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகாமல் பக்காவாக வரும். ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது சிமுலேட்டர் வேறு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்களே பாருங்கள், நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இந்த வெஹிக்கல் இந்த ஸ்ட்ரீட் இதை நீங்கள் இப்போ இந்த இடத்துல பார்க்குற ஸ்ட்ரீட் வந்து மேப்பில் எங்கேயுமே இருக்காது, எல்லாமே யூனிக்காக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூரோ ட்ரக் சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டரில் பார்த்தீங்கன்னா 1.6 அப்படின்ற அந்த ஸ்கேலில் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து எல்லாமே எல்லா மேப்பு பில்டிங்கு சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஏன்னா அது 1.6, இது 1.1. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியாக எப்படி பெர்லின் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து இந்த கேமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான் வந்து எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ பார்க்கிங் பிரேக் போட்டு மேஷ்ல வந்து இதில் டிக்கெட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போது அது வந்து அது ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இல்லை. எல்லாமே வந்து காசு கொடுக்குறது காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா. எப்படி வந்து பஸ் விளாடணும், 2018 பஸ் விளாடணும், அந்த கேம் விளாடணும். ஒரு நிமிஷம் ரொம்ப கண்ட்ரோல் செட் ஆகாததுனால நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப செட் ஆகல. பஸ் விளாடற பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி நம்ம ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிப்போம். அதே மாதிரி இதுலேயும் வருது பஸ் கம்பெனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேம் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து மேப் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மேப்பு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து செலப்ரேட் பயங்கரமாக இருக்கும். நிறைய மேப்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு பஸ் கம்பெனியாக ஒன்று புதுசாக ஆரம்பித்து கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி சிட்டியில் நம்ம வந்து நிறைய டிரைவர் ஹையர் பண்ணி எல்லாமே பண்ணலாம் ஃப்யூச்சரில். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் 1 இருக்குது, பேஸ் 2, பேஸ் 3. பேஸ் 3 வரைக்குமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பேஸ் 3 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பஸ் ஆட் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். பேஸ் 4 தான் பயங்கரமாக இருக்கும். பேஸ் 4 தான் எல்லாமே வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க டிராஃபிக் லைட்டும் வந்து ரியல் டைமில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் ரோட் சிஸ்டம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு எந்த ரோடு போகுதுன்னு தெரியல. ரைட் சைடில் போனால் அந்த சைடில் போனால் லெஃப்ட் சைடில் போனால் நான் நிற்கிற எடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகம் பார்க்கணும். ஸோ ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. ஐஸ் இப்போ நம்ம இப்படி ஓட் பண்ணால் நம்ம பெர்லினில் ட்ரை பண்ணுறதுக்கு சமம். ஸோ நமக்கு சிக்னல் போட்டாங்க, நம்ம கிளம்பிட்டு அதே நேரத்தில் இண்டிகேட்டர் போட்டுருக்கோம். Thank you.
வாரணி போட்டிருந்தாங்க சில பேர் வராது கேம் வந்து நிறைய ஸ்டேபிளைஸ் பண்ணாத ஒரே
பக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான்